வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் தாயக செய்தி. நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் நிலையில் எதிர்வரும் 15 நாட்கள் தீர்மானம் மிக்கது என்பதால் பொதுமக்கள் மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் அறிவித்துள்ளன. கடந்த ஒரு வார கால பகுதியில் மாத்திரம் 576 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் நாளொன்றில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியற்ற அபாய நிலை இல்லாத கொரோனா நோயாளிகளை வீட்டில் வைத்து வைத்திய கண்காணிப்பு மேற்கொள்ள முன்னெடுத்த தீர்மானம் இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான வழிகாட்டல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் மாகாண மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக 24 மணி நேரமும் நோயாளர்கள் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியற்ற அபாயமை இல்லாத 2 முதல் 65 வயதிற்கு இடைப்பட்ட கொரோனா நோயாளிகளை இவ்வாறு வீட்டில் வைத்து கண்காணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோய் நிலை ஏற்படுமாயின் அவர்களை விரைவாக வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீட்டிலேயே வைத்து கண்காணிப்பதற்கு நோயாளர்களது அனுமதி பெற வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 2956 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,29,994 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட மேலும் 2,563 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 2,93,357 அதிகரித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வெள்ளைச்சீனி மற்றும் சிவப்பு பருப்பு உள்ளிட்ட மேலும் சில பொருட்களின் விலைகள் ஒரு வாரத்துக்குள் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு அமைய தற்பொழுது சிவப்பு பருப்பு 1 கிலோ 1 மொத்த விற்பனை விலையானது 180 ரூபாவாகவும் வெள்ளைச்சீனி 1 கிலோ 1 மொத்த விற்பனை விலையானது 140 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. சிவப்பு பருப்பு ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற நிலையில் சர்வதேச சந்தையில் தற்பொழுது விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாகவே உள்நாட்டு சந்தையிலும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இருப்பினும் சீனி இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் உள்நாட்டு சந்தையில் சீனிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ராகமை போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளது சடலங்களை விரைவாக தகனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மரணித்தோரின் உறவினர்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கிராமிய விதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் நிமால் லான்சா இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார். ராகமை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள 26 சடலங்களை மகர வத்தலை வியகம மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் உள்ள மயானங்களில் தகனம் செய்வதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரையில் 5,017 பேர் கொரோனா காரணமாக மரணித்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மாத்திரம் 196 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர் ஒருவருடன் தொடர்பை பேணியிருந்தால் 3 தொடக்கம் 5 நாட்களுக்குள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்காவின் மருத்துவ ஆய்வு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளதாக சிறு ஏவர்த்தன பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவு ஒன்றின் மூலமே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக கொரோனா தொற்றாளர் ஒருவருடன் தொடர்பை பேணியிருந்தால் 5 தொடக்கம் 7 நாட்களுக்குள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும் வழக்கமே காணப்பட்டது. எனினும் உலகம் முழுவதிலும் கொரோனா பரவல் தற்பொழுது அதிகரித்து வருவதன் காரணமாக 3 தொடக்கம் 5 நாட்களுக்குள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்வது சிறந்தது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் காலப்பகுதி தொடர்பான உறுதியான தினம் அறிவிக்கப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டொலர் இருப்பு பற்றாக்குறை மற்றும் கொரோனா வைரஸ் பரவல் நிலைமை உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாகவே இந்த நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடையை அடுத்த ஆண்டில் தொடர்வதற்கும் அரசாங்கம் தீர்மானிப்பதாக ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் முன்வைக்கப்பட உள்ள
பாதையீட்டினை தயாரிக்கும் முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய குறித்த பாதையீட்டில் தொடர்ச்சியான செலவினங்களை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான தடை காரணமாக வாகனங்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்துள்ளது என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாலசீனை பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய பாலசீனை காவல்துறையினர் முன்னெடுத்த சுற்றுவளைப்பிலேயே அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் மணல் அகழ்விற்காக பயன்படுத்திய கனரக வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாலசீனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கழுவங்கேணி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டோரில் 114 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் தொற்று உறுதியானுடன் தொடர்பை பேணியவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக செங்கலடி பொது சுகாதார காரியாலயம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலானோருடன் குறித்த ஆலய திருவிழாவினை நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதிக எண்ணிக்கையிலானோர் ஆலய திருவிழாவில் பங்கேற்றதன் காரணமாக இவ்வாறு அதிகளவானோருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். கிரேக்கத்தில் பரப்பி வரும் காட்டுத்தீ பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார். தொடர்ச்சியாக 1000 மேற்பட்ட தீயணைக்கும் படையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலும் 1000 பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பல புதிய இடங்களில் தீ பரவுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துனேசியா அருகே நடுக்கடலில் படகில் தத்தளித்த 257 அகதிகளை தொண்டு நிறுவனம் ஒன்று மீட்டு இத்தாலிக்கு அழைத்து வந்துள்ளது. சென்ற வாரம் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மொரோக்கோ, வங்கதேசம், எகிப்த், சீரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அகதிகளை OSO எனும் தொண்டு நிறுவனத்தின் கப்பல் மூலமே இத்தாலி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளன. அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி வறுமை காரணமாக ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பா நாடுகளை நோக்கி படையெடுக்கும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை அவ்வாறு படகில் புறப்பட்ட 1100 மேற்பட்ட அகதிகள் மத்திய கடல் பகுதியில் பலியாகியுள்ளதாக ஐநாவின் சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்ததால் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் லாரிகள் மூலம் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டுள்ளன. சீனாவில் கடந்த வாரம் 123 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக முக்கிய சாலைகள், ரயில் நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் 140 வாகனங்கள் மூலம் இரவு முழுவதிலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு மாகாணமான யவ்யான் பகுதியிலுள்ள செபர்கா நகரை தமது தரப்பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலிபான்கள் அறிவித்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் இந்த வெடியும் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைத்த ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் குறித்த பகுதியில் தொடர்ந்தும் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் விரைவில் தலிபான் அங்கிருந்து விரட்டப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலிபான்களால் கடந்த வெள்ளிக்கிழமை தென்மேற்கு மாகாணமான நிம்ரோஸின் சரஞ்ச் நகரத்திற்கு பின்னர் கைப்பற்றப்பட்ட 2வது மாகாண தலைநகரம் இதுவாகும். இது ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு தரப்பினருக்கு பாரியதொரு தாக்குதல் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த நாட்டின் பல பகுதிகளில் மோதல்கள் அதிகரித்துள்ளன. வடக்கில் குண்டூஸ் பகுதியிலும் தெற்கில் லஸ்கார் ஹராவிலும் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளிநாட்டு துருப்புகள் அங்கிருந்து வெளியேறியமையை அடுத்து அங்கு மோதல்கள் அதிகரித்துள்ளன. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினராக உங்களை சந்தித்தேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.